Hello friends, அட்டகாசமான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க. ஒரு முறை செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், மட்டனுக்கு தேவையான கல்லுப்பு, மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைண்ட் ஆயில், நெய், தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 சின்ன சைஸ் தக்காளி, 1 லெமன். பிரியாணி அரிசி 1/2 கேஜி எடுத்துருக்கோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோங்க. இப்போ பாத்திரம் ஹீட் ஆனதும் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணி நல்லா பொரியட்டோங்க. பொரிஞ்சதும் 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும் பொன்னிறமாக. 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போது 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கல, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. தக்காளி வந்து நம்ம அதிகமாக போட்டோம்னா பிரியாணியோட ஃப்ளேவரே மாறிடுங்க, அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்குங்க. நெக்ஸ்ட்டு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் வந்து எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 3 இல்லை 4 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது 5 விசில் விட்டு வேக வச்சுருக்க மட்டனை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸப் பண்ணுங்கள், நல்லா கொதிக்க விடணும் மட்டனை. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா கொதிக்கும் போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது பிரியாணி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுக்கிட்டு லெமன் நம்ம வச்சுருக்கோம்ல, அதையும் புழிஞ்சு விட்டு மூடி வச்சுருங்க. பிரியாணியை மூடி வச்சதும் தம் போடணுங்க. யூஸ் பண்ணாத தோசைக்கல்லை எடுத்து வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு, தோசைக்கல் சூடானதும் பிரியாணியை எடுத்து வைங்க. எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ அட்டகாசமான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மட்டன் பிரியாணி. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்